வணக்கம் மக்களே. ஏன்னா இந்த பையன் வந்து நான் தொடர்ந்து வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு 25 நாளாக காணாமல் போயிட்டானே அப்படின்னு நீங்களாம் யோசிச்சிருக்கலாம். அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி முடிச்சுன்னே கண்டிப்பாக நான் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தேன். அண்ட் அந்த டைமில் வந்து வீடியோஸ் போடலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து என்னோட சிஸ்டர் மேரேஜ் வந்து அப்படியே தீபாவளி முடிச்சு கொஞ்ச நாள் அந்த நெருக்கத்துலேயே இருந்தனால, ஸோ அதனாலேயே வந்து ஃபுல்லாக அந்த கல்யாண ஒர்க் அதனாலேயே அதில் பிஸியாக இருந்துட்டேன். அண்ட் அதனால் வந்து நடுவில் எனக்கு வீடியோ போகிறதுக்கு அந்த ஃபுல் மைண்ட் செட் வந்து இறங்கலை. ஸோ நம்ம வீடியோ பண்ணால் வந்து ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி வீடியோ பண்ணும், அண்ட் எடிட் பண்ணும்போது நம்ம வந்து அப்படி தான் பண்ணுவோம். பட் இந்த ஒரு சின்ன கொஞ்சம் வேலைனால வந்து நம்ம சுத்தமாக அந்த எடிட்டிங் எதுவுமே பண்ணல. அண்ட் கண்டென்ட் நமக்கு வந்து டக்குனு மண்டியில் ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது இந்த வேலைனால. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சு, அண்ட் கொஞ்சம் எல்லாமே செட்டில் ஆயிருச்சு. அண்ட் நம்ம இந்த ரூமை ரெடி பண்ணிட்டு இருக்க, நமக்கு ரூமை ரெடி பண்ணுறதுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்கேன். அண்ட் வந்து முழுசாக வந்துச்சுன்னா சொல்ல மாட்டேன். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி வந்து மானிட்டர் இருக்குது, மானிட்டருக்கு பின்னாடி வந்து அந்த லைட் செட்டப் நான் தான் பண்ணேன். அண்ட் அதே மாதிரி வந்து இந்த ரூமில் கொஞ்சம் நிறைய லைட் செட்டப் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் வந்து ஃபஸ்ட்டு என்னோட ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய வீடியோக்கு வந்து லைட்டு தான் வந்து நான் என்னோட பெரிய ப்ரிஃபரன்ஸாக பார்த்துட்ருக்கேன். ஏன்னா வந்து நம்ம இதுக்கு மாதிரி வீடியோ பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா மூஞ்சில் பளிச்சுனு வீடியோ லைட் அடிச்சுட்டே இருக்கும். ஏதாவது ஒரு சைடில் வெளிச்சமாக இருக்க சைடில் மூஞ்சில் ஃபுல்லாக லைட் அடித்து தான் வீடியோ பண்ணிகிட்ருப்பேன். ஸோ கொஞ்சமாவது நம்ம ப்ளசண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் வந்து நான் வந்து இந்த லைட்டிங்காகவே வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 4 to 5 days வந்து டெய்லி நைட் வந்து ஏன்னா பகலை செக் பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா வந்து என்னோட விண்டோ வழியாக வெளிச்சம் ரொம்ப வந்துட்டே இருக்கும். அதனால் நைட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணி நைட்டு எப்படி ஒரு 3 to 4 hours வந்து டெய்லியும் வந்து லைட்டு மாற்றி மாற்றி வச்சு எந்த லைட் எங்கே வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்றனால நிறையா வீடியோஸ் பார்த்து கற்றுக்கிட்டு எப்படி லைட் செட்டப் பண்ணும் அப்படின்றது வந்து நான் கொஞ்ச நாளாக கற்றுக்கிட்டு இருந்தேன். அண்ட் இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 நாள் கழிச்சு இப்போ ஒரு டீசெண்டான ஒரு ஆங்கிள் கிடச்சிருக்கு, அண்ட் டீசெண்டான ஒரு செட்டப்பும் கிடச்சிருக்கு. அண்ட் இது வந்து ஃபைனல் லைட்டிங் செட்டப் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து நம்மளோட ஃபுல்லான ப்ராடக்ட் ஃபுல்லான அதாவது நம்ம ரூம் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான ஃபுல் லைட்டிங் செட்டப் வந்து இன்னும் வரல. அண்ட் இன்னும் சில சில சின்ன சின்ன சில வேலைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் முடித்தோடனே வந்து கண்டிப்பாக வந்து இதோட லைட் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் கிம்பல் எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்றது வந்து கொஞ்சம் ரொம்ப கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். அண்ட் எனக்கு இன்னுமே அது வந்து சரியாக பழக மாட்டேங்குது. ஏன்னா நம்ம புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம், அண்டு அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு ஓரளவுக்கு வந்துருச்சு. நான் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு நார்மல் யாரோ ஒருத்தர் வீடியோ எடுக்கிறோம்னா வந்து ஒரு டீசெண்டாக, இப்போ நான் ஒரு கேமராமேனாக இருந்து நான் வீடியோ எடுக்கிறேன், என்னால் கிம்பல் வச்சு நல்லாவே எடுக்க முடியுது, ஓரளவுக்கு டீசெண்டாக எடுக்க முடியுது. பட் இதுவே வந்து நான் செல்ஃபியோ ஒரு வ்ளாக் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா வந்து என்னால் அந்தளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து நான் கையில் வச்சுட்டு பண்ணுறது வந்து எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபோன் அப்படி கையில் பிடிச்சிட்டு பண்ணுவேன் தெரியுமா, ஸோ அது எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் இது வந்து கிம்பல் வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா வந்து அது அந்த அலைன்மெண்ட் வந்து ரொம்ப ஷேக் ஆகக்கூடாது அப்படின்றனால அது என்ன ஆகுதுன்னா ரொம்பவே ஒரு மாதிரி மூவ் ஆகுது. ஸோ அது எனக்கு சுத்தமாக செட் ஆகல. ஸோ அதை தான் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். அண்ட் அது கொஞ்ச நாள் அப்படியே பழகிரும் அப்படின்ற மாதிரி தான் நான் நம்புகிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆடியோ குவாலிட்டி வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்காக தான் மைக் இருக்குது பின்னாடி. மேபி வந்து அந்த மைக் வச்சு நம்ம ரெக்கார்ட்லாம் பண்ண போகிறதில்ல, சும்மா சொன்னேன். நம்ம இதுக்கு முன்னாடி வாங்கணும் தெரியுமா, போயா மைக். ஸோ அந்த மைக்கும் வந்து ஐஃபோனில் அந்த லைட்டிங் கனெக்டர் இருக்குது தெரியுமா. ஸோ அது வந்து நான் ஒரு அமேசான் ஒன்று வாங்கினேன். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 200 ரூபாய் எவ்வளோ தான். பட் அது வந்து டூப்ளிகேட் அப்படின்றனால ஒர்க் ஆகல. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரிஜினல் வாங்கியிருக்கேன். ஸோ ஒரிஜினல் வந்ததுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து இதில் போட்டால் வந்து குவாலிட்டி கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நடுவில் வந்து மைக் பக்கத்தில் இல்லாதனால என்ன ஆகுனா வந்து இந்த ரூமில் இருக்க மொத்த நாய்ஸ் அண்ட் வெளியே இருக்க நாய்ஸ்லாம் வந்து மொத்தமாக வந்து இந்த ஆடியோவை கொஞ்சம் வந்து அப்படியே டேமேஜ் பண்ணும். அண்ட் மைக் அந்த மைக் காலர் மைக் வந்ததுக்கப்புறம் வந்து ஆடியோ ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்புகிறேன். அண்ட் வந்து கண்டென்ட் வீடியோஸ் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்ச நாளில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அண்ட் எடிட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக நல்லாயிருக்கும்லாம் சொல்ல மாட்டேன். இதுக்கப்புறம் நான் வந்து பிசியில் வந்து எடிட் பண்ணியிருக்கேன். எப்போ பண்ணியிருக்கேன்னா வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி, அதாவது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி அப்படின்னு கூட சொல்லலாம். நான் பிசியை வந்து கடந்த ஒரு 3 வருஷமாக நான் பிசியை யூஸ் பண்ணதில்லை, பிசியில் எடிட் பண்ணதில்லை, எதுவுமே பண்ணதில்லை. அண்ட் அதுக்கு முன்னாடி சும்மா சும்மா இந்த சின்ன சின்ன வீடியோஸ்லாம் கட் பண்ணி எடிட் பண்ணிட்டு இருந்திருப்பேன். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ப்ரீமியர் ப்ரோவில் தான் நம்ம வச்சு. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ப்ரீமியர் ப்ரோவில் தான் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் அதில் தான் எடிட் பண்ண போகிறோம். அண்ட் அதில் எடிட் பண்ணி வந்து வீடியோ ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக கொடுக்க முடியும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன்.